என்ற கெமிக்கலில் இருந்து அயோடின் சொல்லப்படுகிறது. அதனுடைய குறியீடு I2. அட்டாமிக் நம்பர்ஸ் 53. இந்த அயோடின் வந்து டை அட்டாமிக், I2 என்று டை அட்டாமிக்காக தான் இருக்கும். அடுத்து இது வந்து என்னன்னா ஃபோர்த் மெம்பர் ஆஃப் ஹாலஜன், ஹாலஜன் குரூப்ல நாலாவது மெம்பர், பெரிய ஆட்டம். ஃபிஃப்த் ரோல 17th காலத்துல இது இருக்குது. பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ரோ, அந்த சில்வர் சீரீஸ் சொல்லக்கூடிய சில்வர் சீரீஸ்ல 17th காலத்துல நாலாவது மெம்பராவது இருக்கு. இதை டிஸ்கிரைப் பண்ணோம்னா பிராட் ஆட்டம், பெரிய ஆட்டம், கிரே வயலட் கிறிஸ்டல், இதனுடைய ஃபார்ம் மோஸ்ட் பியூட்டிஃபுல் தேர் எனி அதர் எலமெண்ட். மற்ற எல்லா இருக்கிற 118 எலமெண்ட்ல இதுதான் வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் லஸ்டரஸ் எலிமெண்ட். அயோடின் மீன்ஸ், அயோடின் வார்த்தையே இட்ஸல் வயலட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எப்படி தயார் பண்றாங்கன்னா சிபி சால்பீட்டர் அப்படின்னு சொல்ல கடல் பொருட்கள் இருந்து கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோ சல்ஃபியூரிக் ஆசிட வந்து ஊற்றுனவுடனே அயோடின் வேப்பர் கிடைக்குது. அந்த அயோடின் வேப்பரை வந்து எடுத்து அதை கண்டென்ஸ் பண்ணோம்னா இந்த அயோடின் கிறிஸ்டல் வந்து கிடைக்கும். இதனுடைய ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர். டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்ல ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. 6 பாயிண்ட் வந்து இந்த சோர்ஸ் லெவலில் வந்து லெஃப்டில் எழுதியிருக்கோம். அது வந்து பர்சனாலிட்டி லெவலில் வந்து எக்ஸ்பிரஸ் அப்படின்றத இந்த பக்கம் வந்து பர்சனாலிட்டி லெவல் தான் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து அயோடினுடைய நார்மல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இது கடல் பாசியில இருந்து தயாரிக்கப்படுகிறது. பாடி பார்ட்ஸ் வந்து டார்க் பிரவுனாவோ எல்லோவாவோ டார்க்காவோ அல்லது பேச்சஸாவோ காணப்படும். அவங்களுக்கு இந்த நீங்க சொல்லியிருந்தாங்க பியூட்டிஃபுல் கிறிஸ்டல், அதனால ஃபுல் ஆஃப் ஐடியாஸ், ஐடியாஸ் வந்து நிறையா இருக்கும். அதை வந்து ஏன்னா ஈஸ்தட்டிக் ஒரு அழகாக இருக்கிறவங்க தான் நிறையா வந்து அந்த அழகை பற்றி சிந்தனை இருப்பாங்க. அழகிய சிந்தனை வந்து இது தெரிஞ்சுக்கிறது. ஃபுல் ஆஃப் ஐடியாஸ், டிசைர் ஃபார் ஒண்டர்ஸ், நிறைய அதிசயங்களை நிகழ்த்தப்படுமோ அல்லது வந்து அதிசயங்களை பற்றிய எண்ணங்களை வந்து அவங்க மனசுக்குள்ள வச்சுருப்பாங்க. இதனால தான் வந்து ஃபர்கட்ஃபுல்னஸ் வருது. ஃபுல் ஆஃப் ஐடியாஸ் இருக்கிறனால தான் ஃபர்கட்ஃபுல்னஸ் வருது. எப்போ பார்த்தாலும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி தயார் பண்ணுறாங்க, எக்ஸாக்டட் ஃப்ரம் சி பீச், சி வாட்டர். இதெல்லாம் என்னது, பூமியிலிருந்து இருக்கக்கூடிய ட்ரேசஸ் ஆஃப் அயோடினை வந்து அரித்து கொண்டு அவருடைய ஒரிஜினல் இடத்துல இருந்து அரித்து கடலில் கொண்டு போய் சேர்க்குது, அல்லது கடலில் டெபாசிட் இருக்கிறது தண்ணி மூடிடுது. ஆக இதற்கு வந்து எல்லாம் இழந்த நிலை. ஒரு அகதியினுடைய மனநிலை வருவதற்கான காரணம் இதுவாக இருக்கிறது. எங்கேயோ இருந்தது கடலுக்குள்ள வந்து சேருது, கடலுக்குள்ள இருந்தது நீரால மூடப்படுகிறது. அப்புறம் அகதியினுடைய மனநிலை வந்து இந்த பேசத்துக்கு வந்து இருக்கிறத வந்து நம்ம அறிவிக்கிறோம். மூணாவது ஹைட்ரஜன் அயோடைடு சொல்லக்கூடிய அந்த ஆசிட் வந்து ரொம்ப அசிடிக்கா இருக்கும், கரோசிவா அரிக்கக்கூடிய தன்மையுடையதா இருக்கும். அதே போலதான் வந்து இந்த பேசம் லெவல திக் எல்லோ லியூக்கர் கரோடின் லினன், அந்த லிங்கர் கசி வந்து இனது கூட அவங்க போட்டிருக்க உடையை வந்து அரிக்கக்கூடியது. எக்ஸ்பிரேட்டிங் பெர்ஸ்பிரேஷன், வேர்வை கூட வந்து துணிகளை வந்து அரிச்சிடும். ஃபோர்த் ஃபியூம்ஸ் ஆஃப் ஐட்டு, இந்த அயோடினுடைய புகை வந்து கண்ணு காது மூக்குன்ற அந்த சாப்டான பகுதிகளை வந்து பாதிக்கக்கூடியது. மஞ்சட்டாக இருக்கும், மஞ்சட்டா அப்போ ரொம்ப ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நெருக்கடியான ஒரு இதாக வந்து ஏற்படும். பாய்சனஸ் ரொம்ப அதிகமாக இது பண்ணோம்னா பாய்சனாக மாறி, பாய்சனாக மாறி நம்ம வைட்டல் பவர் வந்து பாதிக்கப்படும். அதாவது அந்த பெர்சனாலிட்டி உருவாக பார்த்தீங்கன்னா இந்த அயோடின் பிரசன்ஸ் வந்து இரிட்டண்டாக இருப்பாங்க, ஆல்வேஸ் வந்து இரிட்டண்டாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் வயலண்டாக மாறுவாங்க. வயலண்டாக மாறிட்டாங்கன்னா டெஸ்ட்ரக்டிவ் கில் ஹிம்செல்ஃப் ஆர் அதர்ஸ் முன்னாடி இருக்கலாம் வித்தவுட் எனி ரீசன், ரீசனே இல்லாமல் இந்த விஷயங்களை வந்து வயலண்டா மாறுவாங்க. அஞ்சாவது பாயிண்ட் வந்து அயோடின் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் அண்ட் பிகம் பிளட் கலர். அயோடின் வந்து தண்ணியில் கரைஞ்சா லேசாக கரையும், கரைஞ்சு அந்த ஒரு பிளட் கலர் வரும். அதே தான் இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த அயோடின் பேஷண்ட் உடைய பிளட் பிகம்ஸ் வாட்டரி, தண்ணி போல மாறிடுது.
அங்க தண்ணி வந்து பிளட் போல மாறுது, இங்க வந்து பிளட் வந்து தண்ணி ரெண்டு ஒண்ணு தானே. பிளட் பிகம்ஸ் வாட்டரி அந்த தின் ரொம்ப தின்னா அதுக்குரிய அந்த அடர்த்தி இல்லாம தின்னாரு. கடைசி பாயிண்ட், இஃப் அயோடின் இஸ் ஹீட்டட் இட் சப்ளிம்ஸ். சப்ளிம்ஸ்ன்றது வந்து அயோடினை வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா அது லிக்விட் ஆகாம நேரடியாக வந்து வேப்பர் ஆகிடும். வேப்பரை வந்து கண்டென்ஸ் பண்ணோம்னா லிக்விட் ஆகாம நேரடியாக கிறிஸ்டலாக மாறிடும். இதுதான் வந்து சப்ளிமேஷன் சொல்றது. இது வந்து அயோடினுக்கு எலிமெண்ட் லெவலில் அயோடினுக்கு மட்டுமே உள்ள ஒரு தனித்துவமான பண்பு. இந்த பண்பு தான் வந்து இங்கே மொடாலிட்டியாக எதிரொலிக்கிறது. ஏன்னா வந்து வார்ம் ரூம் ரொம்ப வந்து ஹீட்டோ வார்ம் ரூமோ எனி ஃபார்ம் ஆஃப் ஹீட் அவங்களுக்கு வந்து ஒத்துக்கொள்வதில்லை. அதே போல வந்து அப்படி அப்படியாக சிரமப்படுகிறவங்களுக்கு வந்து கூல் ஏர் கூல் கிளைமேட் கூலான ரூமு அப்படி வந்து கிடைச்சுன்னா அவங்க வந்து சாந்தப்படைகிறார்கள். அவங்களுடைய நோய்களும் சரி அவங்களுடைய மனநிலையும் சரி சாந்தப்படைகிறார். அதுக்கடுத்து அந்த இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இப்போ சாலிடை வந்து இது பண்ணும்போது வேப்பர் ஆகுது. வேப்பர் ஆகுதுன்னா அது என்ன ஆகும், அப்படியே வந்து காட்டில் பரவும். பரவுதுன்னு என்ன அர்த்தம், ஒரு டிராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அது என்ன டிராவல் டிசையர். இந்த பர்சனாலிட்டியில் வந்து டிராவல் டிசையர் இஸ் ஆல்சோ சி. ஸோ இட் இஸ் ஆல் டாக்டர் ஆப்ஷன்.